தென்காசி மாவட்டத்தில் இயங்குகின்ற கல்குவாரிகள் வந்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற வகையில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருப்பதாக தெரிவிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக தென்காசி மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து கல்குவாரிகளும் உரிய நடைமுறை பின்பற்றப்பட்டிருக்கிறதா, சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாதவர்கள் இயங்குகிறதா என்பதை கண்காணிப்பதற்கு ஒரு குழு அனுப்பி நேரடியாக விசாரிக்கப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். சங்கரன் கோயில் பகுதியில் சாயப்பட்டவர்களால் ஏற்படக்கூடிய கழிவுகளால் அந்த மண்ணும் நிலத்தடி நீரும் பாதிக்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக சாயப்பட்டவர்களிலிருந்து ஏதாவது எஸ்டிபி அல்லது இடிபி அமைத்து அதை செயல்படுத்தினால் நிலத்தடி நீர் மாசடைவது தடுக்கப்படும் என்கின்ற அடிப்படையில் துறையினுடைய அதிகாரிகளை நேரடியாக இந்த சங்கரகோயில் பகுதிக்கு அனுப்பி விவசாய நிலங்களும் பாதிக்காத வகையில், அதே சூழ்நிலையில் சாயப்பட்டறி தொழிலும் பாதிக்காத வகையில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன்.